ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு செந்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு தீபாவளி ரெசிபி தான். ஸோ ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து எப்படி ஒரு முறுக்கு ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு தான், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கெலாம் மாவு எடுப்போம்ல, அந்த பிரியம் இடியாப்பு மாவு, அதாவது பிராண்ட் வந்து நான் பிரியம்னு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன இடியாப்பு மாவு எடுப்பீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற மாவு தான். அது வந்து பார்த்திங்கன்னா நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உளுந்த மாவு. உளுந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தோசைக்கு போடுற உளுந்து இருக்குல்ல, அதை வந்து வறுத்து நம்ம வீட்டிலேயே திரித்து சளிச்சு வச்சுக்கோங்க, நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ அந்த உளுந்த மாவு பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். உங்களுக்கு இப்போ முறுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து இதை வந்து செஞ்சிடலாம். அந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 400 கிராம் அரிசி மாவுக்கு 100 கிராம் உளுந்த மாவு நான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா காயப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். ஸோ முறுக்குனாலே நம்ம ஜீரகம் ஓமம் எல்லாமே போடுவோம். ஸோ உங்களுக்கு ஜீரகம் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா அது போட்டுக்கோங்க, இல்லை ஓமம் பிடிக்கும் அப்படின்னா அது போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவு ஐட்டங்களை மட்டும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இடியாப்பு மாவு வந்து எப்போதுமே வீட்டில் இருக்கும். அதனால் உளுந்தும் வந்து நம்ம எப்போதுமே வீட்டில் வச்சுருப்போம். ஸோ அதை மட்டும் வறுத்து திரிச்சா போதும், நம்ம வந்து ஈஸியாக இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டால்டா வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட டால்டா வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டால்டா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் நெய் எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டால்டா போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு வந்து கொஞ்சம் பொறுபொறுன்னு இருக்கும், அதுக்காகத்தான் இது. எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் மெயினாக. ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம இடியாப்ப மாவுக்கு வந்து நம்ம எப்போது வெண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்ச வெண்ணியை வச்சு நம்ம வந்து கிண்டுவோம். அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும், நல்லா வெண்ணியை வந்து சூடு பண்ணி நல்லா கொதித்த வெண்ணியை நம்ம வந்து இதில் ஊற்றி நம்ம வந்து கிண்டிக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி நல்லா சூடு பறக்கிற வெண்ணியை வந்து நம்ம இந்த மாவில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணி, நம்ம இடியாப்ப மாவுக்கு எப்படி நம்ம இடியாப்பத்துக்கு மாவு எப்படி பிசைஞ்சு வைப்போமோ அதே கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணி ஊற்றி வந்து வரவுங்க. ஸோ இடியாப்பம் பண்ணுற எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா சாஃப்டான மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து எப்போதுமே நம்ம வந்து ரைஸ் மில்லில் போய் மாவு இடித்து அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை வறுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு சுடுவோம். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நினச்சோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் அந்த முறுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம வந்து முறுக்குக்கும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இனிமேல் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸி, மாவு பிசைறது மட்டும்தான் நம்ம வேலை, அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான். ஸோ ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ண வச்சாச்சு. இப்போ வந்து முறுக்கு வந்து நம்ம சுற்றி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். ஸோ முறுக்குக்கு வந்து நான் அந்த மாதிரி 3 கண் வச்சு அந்த சில்லு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போது எது யூஸ் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த சில்லு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இடியாப்ப புளியிற அந்த இதில் வந்து நமக்கு நிறையா அந்த மாதிரி சில்லு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முழுக்கு புளியறதுக்குன்னு சில சில்லுலாம் இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டியில் வந்து லேசாக எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி புளிஞ்சு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம்ல எண்ணெய் அதிலேயே வந்து புளிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுதீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் வந்து இந்த மாதிரி கண் கரண்டியில் வந்து நம்ம பிழிஞ்சு அதை வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் நம்ம வந்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட அம்மா பாட்டி அவங்க எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் டைரெக்டாகவே எண்ணெயிலே அப்படியே புழிஞ்சு விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி முறுக்கு வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ எந்த ஷேப்பில் இருந்தாலும் நம்ம கடிச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து சுட்டுக்கோங்க. எனக்கு வந்த ஷேப்பில் நான் சுட்டிருக்கேன்.
ஸோ நல்லா ஹீட்டில் நல்ல ஹீட்டாக இருக்கணும் எண்ணெய். ஸோ நீங்கள் போடும் போது நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கும் பார்த்தீங்களா, அப்போவே நமக்கு வந்து முறுக்கு நல்லா வெந்துட்டு அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். ஸோ லேசாக கலர் மாறணும்னா எடுத்துருங்க, ரொம்பவும் வெள்ளை வெள்ளேன்னு எடுக்காதீங்க, முறுக்கோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி லேஸ் ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். ஸோ வெள்ளை வெள்ளேன்னு எடுத்தீங்க அப்படின்னா மாவு வந்து முறுக்கு வந்து பொறு பொறுன்னு இருக்காது, சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு முறுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நல்லா பொறு பொறுன்னு உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இடியாப்ப மாவு வச்சே நம்ம வந்து முறுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஈஸியான வேலை பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து அந்த பிரியம் இடியாப்ப மாவு இருக்குல்ல அந்த மாவு வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற உருட்டு உளுந்து இருக்குல்ல அந்த உளுந்து வந்து வறுத்து திரித்து நல்லா நைஸாக திரித்து திரித்ததுக்கப்புறமா அந்த மாவு இருக்குல்ல அது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ உளுந்து 100 கிராம் எடுத்து ஆட் பண்ணிடாதீங்க, அந்த திரித்த மாவு தான் நமக்கு 100 கிராம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த முறுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செந்தூர் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோட வரேன், அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.